நான் ஓட்டு போடுனா போட மாட்டேங்க, நான் எனக்கு போடாதனாக போடுவாங்க. அதனால் அப்படிலாம் நான் சொல்ல முடியாது, ஏன்னா எலெக்ஷன் நடந்துட்டுருக்கு. இந்த எலெக்ஷன் வந்து எப்படி ஒரு வித்தியாசமா நடக்குது? ஒரு வித்தியாசம் இல்லை. இந்த கையில் பேலட் பேப்பர் வாங்குறோம், அங்கே போகிறோம், மை ஒன்றும் வைக்கல, அவ்வளோதான், நல்லா நடக்குது. இந்தியாவில் எந்த எலெக்ஷனுமே இந்த ஓபியில் நடந்து முடிஞ்சதாக இருந்தாலும் சரி, இனி நடக்க போகிற ஜென்ரல் எலெக்ஷனாக இருந்தாலும் சரி, பேலட் பேப்பரில் தான் நடக்கணுங்கிறது என்னோட வேண்டுகோள். ஏன்னா மெஷினை வச்சு அமுத்திட்டு எந்த விஞ்ஞானத்தை எங்கே போய் பிடிக்க போகிறான்? மெஷினை எதுக்கு கண்டுபிடிச்சாங்க? யாருக்கு வேணும் இந்த மெஷினு? என்ன ஓட்டு போட்டு உடனே எங்கேயாவது போய் வேலை செய்ய போகிறேன்னா? நீ பேலட் பேப்பரை கூட ஜென்ரல் எலெக்ஷன்லேயே இந்த மெஷின் வந்து இனிமேல் வரக்கூடாதுங்கிறதான் இந்த இடத்துல நான் விற்கிறேன். இங்கே பேலட் பேப்பர் தான். இந்த ஏப்ரல் மாதம் வந்து இப்போ இடைத்தேர்தல் வேறு வருது, நம்ம தேர்தல் வேறு போயிட்டுருக்கு. இது ஒரு வரலாற்றில் ஒரு முக்கியமான ஒரு இது இல்லையா அல்லவா? வரலாற்றில் முக்கியமானது ஒன்றும் இல்லை. விவசாயி சாவரம் தமிழகம் வறண்டு கிடக்குது. மத்திய அரசு கவனிக்கணும், மீனவர்கள் சுடப்படுறதை நிறுத்தணும், கச்சத்தீவை வாங்கி தரணும், ஏழு தமிழர்களை விடுதலை செய்யணும், அவங்கள வாழ வைக்கணும், பாவம் எல்லாம் சிறைக்குள்ளேயே செத்து மடிகிறாங்க. இது போன்று எல்லா நதிகளை தேசியமயமாக்கணும், இதுதான் பிரச்சனை. இதெல்லாம் வழக்கமாக வர்றது போகிறது. எந்த மாதிரி ஒரு மாற்றம் வேணும் இந்த எலெக்ஷனில்? யார் ஜெயிச்சக்கிற மாற்றம்? திரைப்படத்துறை காப்பாற்றப்படணும், இள ரத்தம் விசால் ஆதரித்து நான் வெளிப்படையாக சொன்னேன். அதாவது இதில் நடிகராக இருக்கார், அதில் தயாரிப்பாளராக இருக்கார் இல்லையா. அதனால் இப்போ திடீர்னு போனார் அருண் ஜேட்லி, முன்னாடி போய் கை கட்டி நின்னார், மனு கொடுத்தாரு, மரத்தில் இறங்குன்னு கெஞ்சினார். இந்த மாதிரி ஒரு பாஞ்சு போய் வேலை செய்கிற ஒரு ஆள் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. மற்றபடி மக்கள் என்ன நினைக்கிறாங்க என்னங்கிறது 6 மணிக்கு மேலே எல்லாம் ஒன்றாயிடுவோம். இப்போ வந்து நடிகர்கள் வந்து படம் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்துக்கள்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்களே மற்ற அணியினர்லாம். தவறான கருத்து, அப்படி பேசுகிறது யாரும் பேசியிருக்க மாட்டாங்க, தெரியாமல் பேசியிருப்பாங்க. நடிகர்கள் தயாரிப்பாளர் இருக்காங்க, ராஜ்கபூர் அங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா, ராகேஷ் ரோஷன் அங்கே மிகப்பெரிய லெஜெண்ட் ஹிந்தியில, எல்லாம் தயாரிப்பாளர் ப்ரொடியூசர் டைரக்டர் மூணுமாக இருந்திருக்கிறாங்க. அது மாதிரி இப்போ பிரகாஷ் ராஜ் 20 படம் எடுத்திருக்காரு, நல்ல படங்கள் எடுத்திருக்கிறாரு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களும் நான் 10-15 படங்கள் எடுத்திருக்கிறேன். அதனால் சினிமாவில் சம்பாதிச்சது, சினிமாவில் தொழிலாளிகள் ஆயிரக்கணக்கான பேர் காப்பாற்றப்படுறாங்க, அவங்களுக்கு வேலை கொடுக்கறது, அது ஒன்றும் தப்பு இல்லையே. பான்புராக வைக்கிறவனும் படம் எடுக்கலாம், பாப்கார்ன் வைக்கிறவனும் படம் எடுக்கலாம். தரமான படங்கள் எடுத்தால் போதும். தரமான படங்கள் நீங்கள் காட்டணும், பார்க்கணும், மக்கள் மக்கள் ரசிக்கிற மாதிரி படம் எடுக்கணும். அதான் பைரசி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஆட்சி அமைஞ்சா ஒழிஞ்சிடும்னு நினைக்கிறீங்களா? பைரசியை அழகாக ஒழிக்க முடியும், ஆமாம், அதிரடியாக ஒழிக்க முடியும். எல்லாத்தையும் அரசாங்கத்தை நம்பிக்கிட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்லை, பைரசியை ஒழிக்க முடியும். அதுதான் நான் அந்த செயற்குழு உறுப்பினருக்கு என்னை போட்டு வச்சாங்க. நான் சொன்னேன், எனக்கு ஓட்டு போட்டுறாதீங்க, என்னை விட்டுட்டு மற்றவனுக்கு போடுங்கன்னு சொன்னேன். ஏங்க அப்படின்னாங்க. அப்படி தான் நான் வந்தேன்னாக்க அப்புறம் ரணகலமாயிடும், 2 பட்டும் தயவு செஞ்சு எனக்கு போடாதீங்கன்னு தான் சொல்லியிருக்கேன். போட்டாங்கன்னா அப்புறம் பார்த்துக்குவோம். ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.